ஆற்றல் எனது பாடல் எனது விருப்பமானா தலையிலிருந்து உச்ச கால் வரைக்கும் மொத்த மெடிக்கல் காலேஜ் இங்கதான் இருக்கு. எல்லா வியாதி இங்கதான் இருக்கு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் ஆமேன். ஆமா, என்ன போய் பலவீனம்னு சொன்னா, பலவான்னு சொன்னா, என்ன போய் தாண்டாமிருகத்து கொத்த பலன் அப்படின்னு சொன்னா, எப்படி நம்புறதுன்னு கேட்காத உன் பலவீனத்தை கத்தர் மாற்றி, உன் எலும்புகளை நல்லமுள்ளதாய் மாற்றி, உரத்தத்தை புதிதாய் மாற்றி, உன் தசைகளை புதிதாய் மாற்றி, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவே, உன் நோய்களை சுகமாக்குவே, உன் பலவீனத்தை உன்னை விட்டு மாற்றுவேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து உயரே 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 பறப்பார்கள். உனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற எல்லா ஜாதிகளுக்கும் முன்ன கர்த்தருனை பலவானாக நிறுத்துவார். ஆமென். காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் அப்படினா காண்டாமிருகம் மாதிரி இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அது ரொம்ப கஷ்டம்தான். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். புரியல சிலருக்கு. காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் காண்டாமிருகம் மாதிரி இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். தேவனுடைய பிள்ளையே, நானோ சொத்தையா சோனையா இருக்கேன், எனக்கு போய் இந்த வசனம் பொருந்துமா? ஆண்டவர் சொல்றார், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில சொத்தையா சோனையா தான் இருக்க, மாமிசத்துல பார்த்தாலும் இப்படிதான் இருக்க, மொத்தத்துல சொன்னா என்ன கொண்டு என்ன பயன் கேட்கிற, என் வாழ்க்கையே பலவீனப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்ற தேவனுடைய பிள்ளையே, அவர் அவர் காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனை என்ன இந்த மேனி மாறாது. பருப்பு பச்சை தண்ணி தான் குடிச்சா என்ன அழகு மாறாது. இந்த பலன் எப்படி வரும் தெரியுமா? அவர் தமது வசனத்தை அனுப்பி உன்னை சுகமாக்கி உன்னை பலப்படுத்தி. வசனம் ஒரு சத்து உணவு. நீ களைத்து போய் செத்துறணும் செத்துறணும் சாவுதான். எலியா மாதிரி உட்கார்ந்திருக்க, ஆண்டவரே போதும் ஆண்டவரே எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்றப்போ அவர் தன்னுடைய தூதனை அனுப்புவார். அப்பத்தை கொடுத்து விடுவார், தண்ணீரை கொடுப்பார். அப்பம்னா என்ன தெரியுமா? வசனம். தண்ணீர்னா என்ன தெரியுமா? ஆண்டவருடைய அபிஷேகம். கொடுத்து எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்டா, எலும்பணி எலும்பணி போ, உன்னால போக முடியும், நீ போ என்று நம்மை பலப்படுத்தி அனுப்புவார். கர்மேலுக்கு நடந்தார் நடந்தார் நடந்தார். மூன்று நாள் இரவு பகலாக நடந்தார். இந்த பலன் எங்கிருந்து வந்தது? செத்துருமே செத்துருமே வாழ்க்கை முடிச்சு அப்படின்றவனை ஆண்டவர் பலப்படுத்தினார். நடந்தார். பைபிள் சொல்கிறது 450 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒரே மனுஷனால வெட்டி விக்கிரகம் செய்து போட்டான். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு போடு. கை தட்டி ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நாள் இல்ல 40 ஆராதனையாலும் பிரசங்கம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. 40 கூட்டமானாலும் ஊழியம் செய்வோம். காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன்
அவருடைய வார்த்தை உனக்குள் வர 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 வார்த்தைய பேச 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 நீ பரிசுத்தவனாய் மாறுவாய். நீ சிங்கமா மாறிடுவே, யூதா சிங்கமா மாறிடுவே. உன் பலனை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் பலனுக்கு ஒப்பான பலன் வேறு இல்லை. வார்த்தை அனுப்பி நம்மை பலப்படுத்துவார். சோர்ந்து போயிருப்போம், அப்பதான் ஒரு பாட்டு கேட்போம். என்ன பாட்டு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஐயா ஐயா, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோம், காதல் ஒரு சத்தம் கேட்குது. ஐயா சோராதே என் மனமே. ஐயா நினைச்சு கூட பாக்கல, சோர்ந்து போகாதே சொல்லியா, சோராதே சொல்லியா. தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே தைரியம் கொள்கிறேன், எழுந்து நடக்கிறேன், கர்த்தருக்காய் கிரியை செய்கிறேன். தேவனுடைய பிள்ளையே வசனத்தை அனுப்பி கொடுப்பார். எனது பாடல் எனது